விகடன் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் சக்தி தமிழ்ச்செல்வன். சசிகலாவினுடைய விடுதலையொட்டி தொடர்ச்சியாக நம்ம விகடன் டிவியில் செய்திகள் பதிவிட்டுகிட்டே இருக்கோம். இப்போ சமீபத்தில் டிடிவி தினகரன் அவர்கள் பிப்ரவரி 8 சசிகலா சென்னை வர உள்ளார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி 8 சென்னை வரக்கூடிய சசிகலா என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. பிப்ரவரி 8 14 மோடி அவர்கள் வர வரைக்கும் அவர்கள் சில செயல் திட்டங்களை வச்சுருக்காங்க. அதுக்காக ஒரு டைம் டேபிளும் அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன விஷயம், என்னெல்லாம் சசிகலா பண்ண போகிறாங்க, அவங்களுடைய பயணத்திட்டம் எப்படி இருக்க போகுது, எத்தனை காரில் அவங்களுக்கு வரவேற்பு கொடுக்க போகிறாங்க, எங்கெங்கெல்லாம் அவங்க தன்னுடைய தொண்டர்களை சந்திக்க போகிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க. தமிழக அரசியல் களத்தில் ரொம்பவே பரபரப்பாக எதிர்பார்த்துருக்கிற ஒரு விஷயம் சசிகலாவுடைய வருகை. எதற்காக சசிகலாவுடைய வருகை இவ்வளவு தூரம் பேசப்படுகிறது அப்படின்னா, அதிமுக அமமுக இணைப்புங்கிறது இந்த தேர்தல் களத்தில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுது. யாருக்கு முக்கியத்துவம் அப்படின்னா, அதிமுக அமமுக இருக்கக்கூடிய சிலருக்கு மட்டும் அது ரொம்ப முக்கியத்துவமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இதற்காக தான் பாஜகவும் தன்னுடைய அதிகாரத்தை இங்கே நிறுவணுங்கிறதுக்காக இந்த இரண்டு கட்சிகளையுமே இணைக்கணும் அப்படிங்கிறதுக்காக செயல் திட்டம் வகுத்திருக்காங்க. இதை பற்றி நம்ம பல வீடியோக்களில் பேசியிருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் சசிகலாவினுடைய வருகைங்கிறது தமிழகத்துக்கு பிப்ரவரி 7 அவர் கிளம்பி வராங்க அப்படிங்கிறது முன்பு திட்டமிடப்பட்டிருந்தாங்க. ஆனால் பிப்ரவரி 7 ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறனால பிப்ரவரி 7 வேணாம், பிப்ரவரி 8 திங்கக்கிழமை நம்ம கிளம்பி போனால் அது சரியாக இருக்கும், அன்றைக்கு ஒட்டுமொத்த மக்களுடைய கவனமுமே சசிகலாவினுடைய வருகையை எதிர்நோக்கி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு சில செயல் திட்டங்கள்லாம் வகுத்து பிப்ரவரி 8 ஒரு அட்டவணையும் போட்டு கொடுத்துருக்காங்களாம் சசிகலாவுக்கு நெருக்கமானவங்க. சசிகலா தமிழகம் வந்ததுக்கு பிறகு அதிமுக கட்சிக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, யார் யாரெல்லாம் சந்தித்து பேச போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு பயணத்திட்டமுமே வகுத்து கொடுத்துருக்காங்களாம். அது என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்ப்போம். பெங்களூரில் தேவனஹள்ளி அருகே இருக்கக்கூடிய ஒரு ரிசார்ட்டில் தான் சசிகலா தங்கியிருக்காங்க. இப்போது சசிகலா பிப்ரவரி 8 காலையில் அங்கேருந்து கிளம்பிருக்காங்க. என்ன அப்படின்னா, சசிகலா மட்டும் இல்லை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல்வாதிகள் பலருமே ஜாதகம் நிலநேரம்லாம் பார்த்து தான் தங்களுடைய பயணம் மற்றும் பரப்புரை இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்காங்க. சசிகலாவுமே அதை தான் பண்ணுறாங்க. 9 to 10 வரைக்கும் பிப்ரவரி 8 யமகண்டம் இருக்கிறதுனால 10:30 பின்பாகவோ இல்லைன்னா 9 முன்பாகவோ அவங்க அந்த ரிசார்ட்லேருந்து கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டுருக்காங்களாம். மருத்துவமனையிலேருந்து சிகிச்சை முடிஞ்சு வெளியே வந்தப்பயே ஜெயலலிதா பயன்படுத்தின லேண்ட் க்ரூசர் காரை பயன்படுத்தி அதில் கட்சி கொடியெல்லாம் வச்சு சசிகலா அதிமுக கட்சிக்குள்ளே ஒரு பரபரப்பை கிளப்பினாங்க. மருத்துவமனையிலேருந்து வெளியே வந்தப்போ பயன்படுத்தின அதே லேண்ட் க்ரூசர் காரையே நீங்கள் தமிழகம் வரதுக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சசிகலாவுக்கு நெருக்கமான சிலர் வந்து சொல்லியிருக்காங்க. அதற்கு சசிகலாவோ, நான் இந்த காரில் வேணாம், அக்கா வந்து பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துகிற வேனை நம்ம கொண்டு வருவோம், அதில் நான் வந்து பயணம் செஞ்சேன்னா என்னை தொண்டர்கள்லாம் பார்க்குறதுக்கு எளிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வேனை ஏற்பாடு செய்ய சொல்லியிருக்காங்களாம் சசிகலா. சசிகலா பயன்படுத்தக்கூடிய வாகனத்தில் கண்டிப்பாக அதிமுகவினுடைய கொடி கட்டப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு நெருக்கமானவங்க. ஓசூர், சூளகிரி, கிருஷ்ணகிரி, வாணியம்பாடி, ஆம்பூர், அதற்கு பிறகு வேலூர், ஆற்காடு, காஞ்சிபுரம், இந்த வழியாக தான் சசிகலா பயணப்படுறதுக்காக திட்டமிடப்பட்டிருக்காங்களாம். இந்த வழியெல்லாம் பயணம் வர்றப்போ கண்டிப்பாக அவருடைய தொண்டர்கள் எல்லாம் வழிநடுகிறந்து வரவேற்பு கொடுக்கறதுக்காக ஒரு திட்டமும் திடப்பட்டிருக்கான். வாணியம்பாடி, ஆம்பூர் இரண்டுமே இஸ்லாமிய மக்கள் பெருவாரியாக வாழக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துக்கு வர்றப்போ இஸ்லாமிய மக்களை சந்தித்து பேசக்கூடிய ஒரு திட்டமும் வச்சுருக்காங்களாம் சசிகலாவுடைய பிளானில். ஆனால் அந்த ஓசூர் இந்த வழியாக அவங்க பயணம் செய்கிற ரூட் எல்லாமே பார்த்திங்கன்னா தேசிய நெடுஞ்சாலையாக இருக்கனால நிறைய மக்கள் திரளாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு இடர்பாடுகளை ஏற்படுத்தும், அதனால் இன்னொரு ரூட்டும் நம்ம போட்டு வைப்போன்ற மாதிரி அவங்களுக்கு இன்னொரு ஒரு வழித்தடத்தையும் சொல்லியிருக்காங்களாம். அது எப்படி அப்படின்னா, தருமபுரி, அரூர், திருவண்ணாமலை வழியாக திண்டிவனம் வந்து வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தையுமே அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. இந்த வழியாக சென்னைக்கு வர்றப்போ கொஞ்சம் காலதாமதமாகும், ஆனால் கட்சிக்காரங்க நிறைய பேர்த்து நீங்கள் சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இந்த இரண்டு ரூட்டில் எந்த வழியாக சசிகலா வரப்போகிறாங்கிறது மட்டும் இன்னும் உறுதி செய்யப்படாமல் இருக்கான். தன்னை வரவேற்கிறதுக்காக காத்திருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லோருமே கண்டிப்பாக கையில் அதிமுக கொடி அப்புறம் ரெட்டலை சின்னம் தாங்கின ஒரு பதாகையும் வச்சுருக்கணும் அப்படிங்கிறத சசிகலாவே சொல்லியிருக்காங்களாம். இப்படிலாம் செஞ்சால் தான் எடப்பாடி அன்கோவுக்கு ஒரு பயம் ஏற்படும் அப்படிங்கிற உத்தரவு சசிகலா தரப்புலேருந்தே போயிருக்கனால கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்காங்களாம் அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள். அதிமுக கொடி, ரெட்டலை சின்னம் பொறித்த ஒரு பதாகை, இதையெல்லாம் தொண்டர்கள் வச்சுருந்தாலுமே இன்னொரு திட்டமும் சசிகலா கிட்டே இருக்கான். என்ன அப்படின்னா, வர்ற ரூட்டில் ஒரு 7 இடத்துல அதிமுக கொடியை ஏற்றி வைக்க சொல்லி ஒரு திட்டம் போட்டிருக்காங்களாம். இந்த தகவல் அதிமுக அலுவலகத்துக்குமே வந்துருச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நேற்று பிப்ரவரி 4 டிஜிபி திருபாதியை சந்தித்தாங்க அதிமுக அமைச்சர்களான தங்கமணி, வேலுமணி, சி வி சண்முகம், ஜெயக்குமார் மற்றும் அவைத்தலைவர் மதுசூதனன், துணை ஒருங்கிணைப்பாளர்களான கேபி முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன் எல்லோருமே போய் சந்தித்தாங்க. சந்தித்தவங்க ஒரு புகாரை டிஜிபி திருபாதிகிட்ட கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, வந்து
அதிமுக கொடியை பயன்படுத்தியதற்கு சசிகலா மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு புகாரையும் கொடுத்துருக்காங்க. இந்த புகாருக்கு பின்னணியில் இருக்கிறது இந்த கொடியேற்ற நிகழ்வு அவங்களுக்கு தெரிஞ்சதுனாலும் சொல்கிறாங்க சசிகலாவுடைய வட்டாரங்கள். அதிமுக தரப்புலேருந்து ஏற்க அந்த புகார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா, இந்த புகாரை மேலே நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா சசிகலா மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அப்படி நடவடிக்கை எடுக்கிறப்போ அவங்க வரப்போகிற வாகனத்தில் அதிமுக கொடியை பயன்படுத்தியிருந்தால் அதை காவல்துறை தரப்புலேருந்து அகற்றுவாங்க, சசிகலா மீது ஒரு நடவடிக்கையும் எடுப்பாங்க. அப்படி எடுத்தால் ஒரு சின்ன கலவரம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அப்படி ஏற்பட்டால் அது சசிகலாவுக்கு பெரிய மைனஸ் ஆயிரும் அப்படின்னு யோசிக்கிறாங்களாம் ஆளும் தரப்பு. அதனால தான் இந்த புகாரை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதிமுகவில் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள். சென்னைக்கு வரக்கூடிய சசிகலா தீநகர் அபிபுலா சாலையில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் தான் தங்க போகிறாங்களாம். அதற்காக அந்த வீடுமே தயார் நிலையில் இருக்குது. அந்த வீட்டில் தங்கிதான் அதிமுக நிர்வாகிகள் சிலரையுமே அப்புறம் அமமுக நிர்வாகிகள் சிலர் மொத்தமாக யாரெல்லாம் சசிகலாவுக்கு ஆதரவாளர்களாக இருக்காங்களோ அவரெல்லாம் சந்தித்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தவும் திட்டமிட்டிருக்காங்களாம். சசிகலா சென்னைக்கு வந்ததுலேருந்து Feb.14 பிரதமர் மோடி சென்னைக்கு வர வரைக்கும் அந்த நாட்கள் எல்லாத்துலேயுமே சென்னையில் பாதுகாப்பை கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படின்னு ஆளும் தரப்பு முடிவு செஞ்சுருக்காங்களாம். அதுவும் குறிப்பாக எம்ஜிஆர் ஜெயலலிதா சமாதி இருக்கக்கூடிய மெரினா சாலை, அதுக்கு பிறகு அதிமுக அலுவலகம் இருக்கக்கூடிய அவ்வை சண்முகம் சாலை, வேதா நிலையம் இருக்கக்கூடிய பின்னி சாலை, இங்கெல்லாம் காவல்துறையின் மூலமாக பாதுகாப்பை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு உத்தரவும் போயிருக்கான். இதற்காக 500 ஆயுதப்படை காவலர்களையுமே பாதுகாப்பு நிலையில் ஈடுபடுத்துவதற்கான ஒரு திட்டமிடலும் வச்சுருக்காங்களாம். சசிகலா சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் அமமுக தலைமை கழக அலுவலகம் ராயப்பேட்டை மணிக்கூண்டு பக்கத்தில் இருக்கிற அந்த அலுவலகத்துக்கு ஒரு முறை நீங்கள் வரணும் அப்படிங்கிறது அமமுக நிர்வாகிகள் சிலர் வச்ச கோரிக்கையாம். அதற்கு சசிகலா, நான் ஏன்ப்பா அந்த அலுவலகத்துக்கு வரணும், நான் வந்து அதிமுகவோட பொதுச்செயலாளர்ப்பா, என்னோட அலுவலகத்துக்கு தான் நான் போவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்களாம். சசிகலாவுடைய முழு நோக்கமுமே அதிமுகவை தன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்காம். ஆனால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. அதிமுக அமமுக நிர்வாகிகள் மற்றும் அரசியல் ஆர்வலர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இதற்கிடையில் சசிகலாவுடைய வருகை கண்டிப்பாக ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க அதிமுகவை சேர்ந்த சிலரும் அமமுகவை சேர்ந்த சிலரும். இவரெல்லாமே சசிகலாவுடைய ஆதரவாளர்களாக இருக்கிறனால அவங்களுக்கு அந்த எதிர்பார்ப்புமே இருக்குது. இப்போ நம்ம சொன்ன விவரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா, தற்போது வரை சசிகலாவுக்கு நெருக்கமானவங்க மற்றும் அவருடைய நிர்வாகிகள் சிலர் வந்து நியமிச்சிருக்கிற ஒரு பயணத்திட்டம் தான். சசிகலாவுடைய வருகைங்கிறது Feb.8 தள்ளி போகலாம் அப்படின்னும் இன்னொரு பக்கம் பேச்சடிபடுது. அவங்க வரக்கூடிய இடங்களில் அவங்கள சில ஊர்களில் தங்க வச்சு அவங்கள மெதுவாக கொஞ்ச நாளைக்கு கழிச்சு கூட இங்கே கூப்பிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தையுமே அவர்கிட்ட சொல்லியிருக்காங்களாம். சசிகலாவுடைய பயணம்ங்கிறது வந்து இன்னும் உறுதி செய்யப்படாத ஒரு நிலையில் தான் இருக்குது. ஆனால் அவருக்கு தற்போது வரை இந்த நேரத்தில் கிளம்பலாம், இந்தந்த வழியில் இதை தான் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம இப்போ பார்த்தோம். சிறைவாசம்லாம் முடிஞ்சு சசிகலா அவர்கள் தேர்தல் நெருங்க போகிற நேரத்தில் வரப்போகிறாங்க. பாஜக அவங்கள வச்சு என்னலாம் திட்டம் வச்சுருக்காங்க, அதிமுக அமமுக இணைப்பு சாத்தியமாகுமா, இப்படியெல்லாம் சாத்தியமானாலும் தேர்தல் அது எந்த அளவுக்கு எதிரொலிக்கும், இதனால் வாக்களிக்கக்கூடிய மக்களுக்கு என்ன வகையில் நன்மை அப்படின்ற விஷயங்கள் தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. யார் ஆட்சிக்கு வந்தாலும் அதற்காக என்னென்ன வியூகங்கள் வகுத்தாலுமே தமிழகத்தில் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு நிலையில் தான் வரப்போகிற ஆட்சி இருக்கணும் அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இதுபோன்ற பரபரப்பான அரசியல் சார்ந்த மற்றும் சமூகம் சார்ந்த நேர்காணல்கள் காணொலிகளை பார்க்குறதுக்கு வீடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.